மிக நீண்ட சராசரி ஆயுட்காலம் கொண்ட முதல் 11 நாடுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் மனுஷங்களாக பிறந்த எல்லாருக்குமே நீண்ட நாள் வாழணும்னு ஆசை இருக்கும். அப்படி ஒரு மனுஷன் நீண்ட நாள் வாழணும்னா அவனுக்கு மூணு முக்கியமான விஷயம் கரெக்டாக இருக்கணும். அதில் மொதல் விஷயம் உணவு முறை, ரெண்டாவது விஷயம் சுகாதாரம், தானும் சுகாதாரமாக இருக்கணும், தன்னை தான் சுற்றி இருக்கிற அந்த இடமும் சுகாதாரமாக இருக்கணும். மூணாவது விஷயம் சூழ்நிலை, அவங்க என்ன மாதிரியான சூழ்நிலையில் பொருளாதார நிலையில் நல்ல மருத்துவம் கிடைக்கிற இடத்துல வாழ்கிறாங்களா, இல்லை அந்த இடத்தோட தட்பவெப்பநிலை, இதெல்லாம் பொறுத்தது தான் அந்த சூழ்நிலை. இந்த மூணு கரெக்டாக இருந்தால் தான் ஒரு மனிதன் நீண்ட ஆயுட்காலம் வாழ முடியும். மிக அதிக சராசரி ஆயுட்காலம் கொண்ட மக்கள் வாழ்கிற நாடுகள் பட்டியலில் 11வது இடத்துல இருக்கிற நாடு லக்சம்பர்க். இந்த நாட்டு மக்களோட சராசரி ஆயுட்காலம் 82.2 ஆண்டுகள். இந்த நாடு வந்து ஒரு வலுவான பொருளாதாரம், நல்ல சுகாதாரம் கொண்ட பணக்கார நாடு. 600,000-க்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட இந்த சின்ன நாட்டில் நீண்ட ஆயுளோட கூடிய மக்கள் அதிக அளவில் இருக்காங்க. இந்த நாட்டில் லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஹை லெவலில் இருக்குது. அடுத்து தனிநபர் வருமானமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த நாட்டு மக்களுக்கு அந்த அரசாங்கமே ஓய்வுக்கு பிறகு, அதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு, அவங்களுக்கு நல்ல ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்ஸையும் ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ஹெல்த் கேர் ஸ்கீம்ஸையும் அந்த நாடே வழங்குது. இதனால் இந்த நாட்டில் நீண்ட ஆயுள் கொண்ட மக்கள் அதிக அளவில் வாழ்கிறாங்க. 10வது இடத்துல இருக்கிற நாடு தென்கொரியா. இந்த நாட்டு மக்களோட சராசரி ஆயுட்காலம் 82.2 ஆண்டுகள். இந்த நாட்டுக்கு பக்கத்து நாடான வடகொரியா நாட்டில் மக்களோட சராசரி ஆயுட்காலம் 72 ஆண்டுகள் தான். இதன் காரணமாகவே உலகில் அதிக சராசரி ஆயுட்காலம் கொண்ட நாடுகள் வரிசையில் 10வது இடத்துல தென்கொரியா இருக்குது. சமீபத்தில் நடந்த ஆய்வுகளில் இந்த நாட்டு பெண்களோட சராசரி ஆயுட்காலம் எதிர்காலத்தில் 90 ஆண்டுகளுக்கு மேலே அதிகமாகும்னு நம்புகிறாங்க. ஏன்னா அந்த நாட்டு பெண்கள் வந்து தொடர்ந்து டெய்லி எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணுறதும் டெய்லி ஹெல்த்தியான டயட்டை ஃபாலோ பண்ணுறதையும் ஒரு ட்ரெண்டாகவே மாற்றிட்டாங்க. ஸோ இதே ட்ரெண்டை இன்னும் கொஞ்ச நாள் அந்த மக்கள் ஃபாலோ பண்ணாலே அந்த நாட்டு பெண்களோட சராசரி ஆயுட்காலம் 90 ஆண்டுகளுக்கு மேலே அதிகமாகிரும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே தென்கொரியாவில் மக்கள் குறைவான எடையையும் குறைவான இரத்த அழுத்தத்தையும் எப்பவும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டு மக்களுக்கு எப்போவுமே ஒரு நல்ல மருத்துவ காப்பீடு இருந்துக்கிட்டே இருக்குது. இதனால் அந்த நாட்டு மக்களோட சராசரி ஆயுட்காலமும் அதிகமாகுது. 9வது இடத்துல இருக்கிற நாடு இஸ்ரேல். இந்த நாட்டு மக்களோட சராசரி ஆயுட்காலம் 82 ஆண்டுகள். வல்லரசு நாடுகளுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு டெக்னாலஜிலையும் இராணுவத்திலையும் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் வச்சுருக்கிற இஸ்ரேல் நாட்டோட மக்களோட சராசரி ஆயுட்காலம் அதிகமாகிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து வலுவான குடும்ப கலாச்சாரம் அந்த நாட்டில் இருக்குது. ரெண்டாவது நல்ல ஹெல்த் கேர் சிஸ்டம் அந்த நாட்டில் இருக்குது. இந்த ரெண்டு காரணத்தினால தான் அந்த நாட்டு மக்கள் நீண்ட ஆயுளோடு வாழ முடியுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது உலகிலேயே மிக குறைந்த அளவு தற்கொலை விகிதங்கள் கொண்ட நாடில் இஸ்ரேல் முதல் இடத்துல இருக்குது. இதனாலேயும் அந்த நாட்டு மக்களோட ஆயுட்காலம் சராசரி ஆயுட்காலம் அதிகமாக இருக்குது. 8வது இடத்துல இருக்கிற நாடு ஆஸ்திரேலியா. இந்த நாட்டு மக்களோட சராசரி ஆயுட்காலம் 82.3 ஆண்டுகளாக இருக்குது. ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை ஆகிய இரண்டும் தான் ஆஸ்திரேலியர்கள் நீண்ட காலம் வாழ உதவி புரியுதுன்னு சொல்கிறாங்க. நாட்டில் உள்ள மக்களின் ஒட்டுமொத்த சராசரி ஆயுட்காலம் 82.3 ஆண்டுகளாக இருந்தாலும் இந்த நாட்டில் உள்ள பழங்குடியின ஆண்களின் சராசரி ஆயுட்காலம் 69 ஆண்டுகள் மட்டும்தான் ஆஸ்திரேலிய சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. 7வது இடத்துல இருக்கிற நாடு பிரான்ஸ். இந்த நாட்டு மக்களோட சராசரி ஆயுட்காலம் 82.4 ஆண்டுகள். மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் குறைந்த உடல் பருமன் விகிதம் உள்ள நாடுகளில் ஒன்றாக பிரான்ஸ் இருக்குது. பிரான்ஸ் நாட்டினரின் பாரம்பரிய உணவும் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களும் தான் இந்த நாட்டு மக்களோட நீண்ட ஆயுளுக்கு காரணமாக இருக்குது. 6வது இடத்துல இருக்கிற நாடு சிங்கப்பூர். இந்த நாட்டு மக்களோட சராசரி ஆயுட்காலம் 82.6 ஆண்டுகளாக இருக்குது. உலகில் மிக குறைந்த குழந்தை இறப்பு விகிதம் கொண்ட நாடுகளில் சிங்கப்பூர் முதல் இடத்துல இருக்குது. சிங்கப்பூரில் பிறக்கிற 1000 குழந்தைகளில் 2 அல்லது 3 குழந்தைகள் மட்டுமே உயிரிழக்குது. இது மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான உயிரிழப்பு விகிதம் தான்.
சிங்கப்பூர் அரசாங்கம் அதோட நேரடி முதலீட்டில் இன்சூரன்ஸையும் ஹெல்த் கேர் ஸ்கீம்ஸையும் வச்சுருக்கிறதுனால தான் அந்த நாட்டோட மக்களோட சராசரி ஆயுட்காலம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதன் காரணமாக நீண்ட ஆயுள் சராசரியை கொண்ட நாடுகள் பட்டியலில் சிங்கப்பூர் 6வது இடத்துல இருக்குது. 5வது இடத்துல இருக்கிற நாடு இத்தாலி. இத்தாலி நாட்டு மக்களோட சராசரி ஆயுட்காலம் 82.7 ஆண்டுகள். இத்தாலியின் சிறப்பு உள்ளூரில் கிடைக்கும் ஆலிவ் எண்ணெய், பழங்கள், காய்கறிகள் மற்றும் மீன்கள் போன்ற உணவுகள் அங்கு வசிக்கும் மக்களினோட இருதய நோய்களை குறைப்பதாகவும் உடல் எடையை குறைக்க உதவுவதாகவும் கூறப்படுது. மேலும் சூடான தட்பவெப்ப நிலையும் உடல் உழைப்புக்கு இத்தாலியர்கள் கொடுக்கும் முக்கியத்துவம் அந்த நாட்டு மக்களோட நீண்ட ஆயுளுக்கு காரணமாக இருக்குது. 4வது இடத்துல இருக்கிற நாடு சுவிட்சர்லாந்து. இந்த நாட்டு மக்களோட சராசரி ஆயுட்காலம் 82.8 ஆண்டுகளாக இருக்குது. சுவிட்சர்லாந்து நாடு நீண்ட ஆயுள் கொண்ட மக்களை உள்ளடக்கிய நாடுகள் வரிசையில் 4வது இடத்துல இருப்பதற்கு காரணம் அந்த நாட்டு மக்களோட செல்வமும் அந்த நாட்டோட சுகாதார அமைப்பும் தான். உலக பணக்காரர்கள் எல்லாரும் அவங்க சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வைக்கிற இடமாகவோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணுற இடமாகவோ சுவிட்சர்லாந்து தான் இருக்குது. அடுத்து அந்த நாட்டோட சுகாதார அமைப்பு வந்து உலகத்துலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெல்த் கேர் சிஸ்டத்தில் ஒன்றா சுவிட்சர்லாந்தோட ஹெல்த் கேர் சிஸ்டம் இருக்குது. 3வது இடத்துல இருக்கிற நாடு ஸ்பெயின். இந்த நாட்டு மக்களோட சராசரி ஆயுட்காலம் 83.1 ஆண்டுகளாக இருக்குது. இந்த நாட்டு மக்களோட சராசரி ஆயுட்காலம் அதிகமாக இருக்கிறதுக்கு இரண்டு முக்கியமான காரணம் அந்த நாட்டு மக்களுடைய பாரம்பரிய உணவும் அவர்களுடைய குறைந்த இருதய நோய் விகிதமும் தான் ஸ்பானியர்களோட நீண்ட ஆயுளுக்கு முக்கியமான காரணமாக நம்பப்படுது. 2வது இடத்துல இருக்கிற நாடு ஜப்பான். ஜப்பான் நாட்டு மக்களோட சராசரி ஆயுட்காலம் 83.6 ஆண்டுகளாக இருக்குது. ஜப்பானில் 100 வயதிற்கு மேற்பட்ட முதிர்ந்த மக்களை நம்ம அதிகளவுக்கு பார்க்க முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த நாட்டு மக்களோட உணவு முறை தான்னு நம்பப்படுது. ஜப்பான் மக்கள் காய்கறிகள், பழங்கள் போன்ற குறைந்த கலோரி உள்ள உணவுகளை அதிகளவு சாப்பிட்றாங்க. உலகத்தோட மற்ற நாட்டு மக்களை கம்பேர் பண்ணும்போது இறைச்சிகள் நான்வெஜ்ஜை ஜப்பான் மக்கள் குறைந்த அளவே எடுத்துக்கிறாங்க. முதுமை காலத்திலையும் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறது இன்னொரு முக்கியமான காரணமாக நம்பப்படுது. இக்கிகைன்ற புக்கை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இக்கிகைன்ற புக்கு வந்து ஜப்பானியர்கள் எப்படி சந்தோஷமாகவும் நீண்ட ஆயுளோடையும் வாழ்கிறாங்கன்ற சீக்கிரட்டை பற்றி சொல்கிற புக்கு தான் இக்கிகை. ஃப்ரீ டைமில் வாங்கி படிங்க. முதல் இடத்துல இருக்கிறது ஹாங்காங். இந்த நாட்டு மக்களோட சராசரி ஆயுட்காலம் 84 ஆண்டுகளாக இருக்குது. ஹாங்காங் மக்களின் சராசரி ஆயுட்காலம் 84 வயதாக இருந்தாலும் சீனாவில் வாழும் மக்களோட சராசரி ஆயுட்காலம் 75 ஆண்டுகளாக தான் இருக்குது. உடல் மற்றும் இதய வலிமை, தியானம், தற்காப்பு கலை பயிற்சி, ஹாங்காங்கில் குறைந்த உடல் பருமன் விகிதம் மற்றும் குறைந்த புகைப்பிடித்தல் விகிதம் போன்ற அடிப்படை காரணங்களால் ஹாங்காங் மக்கள் அதிக ஆயுளை பெற முடியுது. உலகத்தோட அதிக சராசரி ஆயுள் கொண்ட மக்கள் வாழ்கிற நாடுகள் பட்டியலில் இந்தியா 117வது இடத்துல இருக்குது. இந்திய மக்களோட சராசரி ஆயுட்காலம் 70 ஆண்டுகளாக இருக்குது. இந்திய மக்களோட சராசரி ஆயுட்காலம் அதிகமாகிறதுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து இதுபோல் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அதை பண்ணலாம். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.